हलो फ्रेंड्स वेलकम बैक टू हॉलीवुड फ्रीक இந்த வீடியோவில் 2000 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான காமெடி ஹைஸ்ட் ஹாலிவுட் மூவி பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு வைரக்கல்லை காட்டுவாங்க. அண்ட் அந்த வைரக்கல்லுக்காக பல பேர் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அண்ட் கடைசியில் இந்த வைரக்கல் யாரோட கைக்கு தான் போச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2000 ரிலீஸ் ஆன ஸ்னாச். இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் 8.3 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்குது. இந்த படத்தோட ஐஎம்டிபிக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் ஒத்து தான், வேறு லெவல் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பேசாமல் இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் பேர் டர்கிஷ், இன்னொருத்தன் பேர் டாமி. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவரே அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்காமல் தங்களை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அடுத்த சீன்லேயே ஒரு சில பேர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் மாதிரி சில பேர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பில்டிங்கில் இருக்கிற ரூம் கிட்டே போயிட்டு அந்த ரூம் கதவை தட்டிட்டு உள்ளே போகிறானுங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே நிறைய பேர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் இவங்க அந்த தொப்பையிலேருந்து நிறைய கன்னெல்லாம் எடுக்கிறானுங்க. கன்னு எடுத்து அங்கே உள்ள எல்லாரையும் மிரட்டுறானுங்க. மிரட்டி அந்த டைமண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, மரியாதை அந்த டைமண்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரையும் கத்துறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் அங்கே இருக்கிற சேஃபை உடச்சு அதில் இருக்கிற சின்ன சின்ன டைமண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். அண்ட் அப்போ அந்த கூட்டத்தோட தலைவன், இதை விட பெரிய டைமண்ட் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், மரியாதை அந்த டைமண்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஆளை துப்பாக்கி மடலில் மிரட்டுறான். ஸோ அப்போ அவர் ஒரு டைமண்டை காட்டாரு. அண்ட் அந்த டைமண்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கொள்ளக்கூட்ட கும்பல் ஒரு வேனில் உட்காந்துருக்காங்க. அண்ட் அவன் அந்த டைமண்ட் எடுத்து பார்க்குறான். அங்கே டைட்டில் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸை பார்க்கலாம். இவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், இவரோட பேர் ஏவி. அண்ட் ஒரு பான் ஷாப் வச்சிருக்கவன், இவன் பேர் வந்து சாலமன். தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க மிக்கி, பழைய பொருட்களை வாங்கி வைக்கிற பான் ஷாப் வச்சிருக்க சாலமனோட பிரதர் வினி, ஊரில் எங்கடா கேம்லி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டு இருக்க ஃப்ராங்கி, பல பேர்கிட்ட பல விதமான டீலிங்ஸ் வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க டர்கிஷ், அவன் கூட இருக்கிற ரெண்டு பேர், ஒருத்தன் பேர் ஜார்ஜ் அண்ட் இன்னொருத்தன் பேர் டாமி. யார் காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை கண்ணை முடித்து செஞ்சு முடிக்கிற ஒரு ஹிட்மேன் புல்லட் டூத் டோனி, அண்டு ஃபயர் ஆர்ம்ஸ் அப்புறம் கன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற நம்ம போரிஸ், ஒரு மிகப்பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிற டக், ஊரே பார்த்து பயப்படுற அண்ட் பல பேர் பார்த்து நடுங்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் பிக் டாப். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த கையில் வைரத்தை வச்சு பார்த்துருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃப்ராங்கி. ஸோ ஃப்ராங்கி வந்து அந்த வைரத்தை தாங்கிட்டே வந்து வச்சிருக்கான். ஸோ அந்த வைரத்தை விற்றதுக்கப்புறமா லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கான். ஸோ இப்போ நீ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தன் கேட்குறான். அதுக்காக நான் லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ லண்டனுக்கு போய் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் அங்கே இருக்கிறவங்களை விட்டு உன்னை வந்து பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அண்ட் அடுத்தது ஸ்டோரி அப்படியே லண்டனுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. லண்டனில் ஒருத்தன் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் அந்த கார்ஜியஸ் ஜார்ஜ். ஸோ அவனை வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸிங் மேட்சுக்காக நம்ம டாமியும் டர்கிஷும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸிங் மேட்சுக்கு வந்து இவன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கேரவனை பார்த்து நம்ம டர்கிஷ் வந்து இந்த கேரவனை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த கேரவனில் தான் வந்துட்டு குடியிருக்காங்க. அப்போது டாமி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கேரவனை மாற்றணும், இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கேரவனோட கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கதவு இவர் கையோடு வந்துடுது. ஆமாம்மா எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நக்கலாக பதில் சொல்கிறாரு. அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது டர்கிஷ் நம்ம டாமிக்கிட்ட ஒரு கன் இருக்கிறத பார்க்குறாரு. இந்த கன்னை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கன் என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது நீ யார்கிட்ட இருந்தா வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு டாமியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அப்போது அந்த கன் வாங்கின சீனை வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே நம்ம போரிஸ் உட்காந்துருக்கான். போரிஸ் கிட்டேருந்து தான் இவரே இந்த கன்னை வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம டாமி அவனோட பாதுகாப்புக்காக இந்த கன்னை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அண்ட் அப்போது நம்ம டாமிக்கு இருக்கிற இன்னொரு பிஸ்னஸையும் காட்டுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களாக லக்கி ட்ரா போட்டு விளையாடுவாங்க பார்த்தீங்களா கேம்ஸ்லாம், அந்த கேம்ஸை வச்சுட்டு ஒரு கடை நடத்திட்டு இருக்கான். அதான் நம்ம டாமியோட மெயின் பிஸ்னஸ்ஸு. அண்ட் அடுத்த சீன்லேயே நம்ம பிரிக் டாப்பை காட்டுறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அண்ட் அவர் என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு உதாரணமாக அவன் கிட்ட ஒருத்த வந்து எய்த்து பேசுகிறான். ஸோ அவனை ஒரு ஸ்டன்கனை வச்சு அவனை மயக்கம் போட வச்சு அவனை வந்துட்டு பன்னிங்களுக்கு இறையா போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வந்து கொடூரமானவர். அண்ட் அதுக்கப்புறமா அவன் அப்படியே அரைச்சி அங்கே இருக்கிற பன்னிங்களுக்குலாம் வந்து உணவாக போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் கூட நம்ம டர்கிஷும் டாமியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ஜியஸ் ஜார்ஜ் எப்படி ரெடியாகிருக்கானா, நான் சொன்ன மாதிரி அந்த டோர்னமெண்ட்டில் அவன் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம டர்கிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த அன்லைன்சஸ்டர் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட்டுக்கு தெரியாத சில பாக்ஸிங் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் கலந்துக்க தான் கார்ஜியஸ் ஜார்ஜை நம்ம டர்கிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவர் அந்த கார்ஜியஸ் ஜார்ஜை மேட்ச்சில் வந்து கலந்துக்க வைப்பார். ஸோ இது மூலியமாக அவங்க ரெண்டு பேருமே வந்து சம்பாதிப்பாங்க. அப்படி ஒரு மேட்சை பற்றி தான் இப்போ பிரிக் டாப் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அடுத்த சீன்லேயே அந்த கொள்ளையடிக்கிற கும்பலில் ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் யார்கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், போரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த வைரத்தோட மேட்டரை பற்றி சொல்லிடுறான். அண்ட் அவன் இப்போ லண்டனில் தான் இருக்கான். லண்டனில் இருக்கிற நீ என்ன பண்ணுறனா அவனை எப்படியாவது கண்டுபிடி
அவங்க கிட்ட 28 கேரட் வைரம் இருக்கு. ஸோ அவனை எப்படியாவது நீ பிடிச்சி அந்த வைரத்தை பிடிங்கிட்டினா நம்ம வாழ்க்கையிலே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் நியூயார்க்கில் இருக்கிற நம்ம ஏவியை வந்து காட்டுறாங்க. நம்ம ஏவி கிட்ட அந்த ஃப்ராங்க் இருக்கான் பார்த்தீங்களா, வைரம் வச்சிருக்கிறவன், அவன் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ அந்த மேவி, நீ எதுக்கிட்ட லண்டன் போனால், வைரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வர வேண்டியதானே, தயவு செஞ்சு அங்கே எங்கேயும் சூதாட போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு. ஸோ இவன் வந்து பயங்கரமாக வந்து சூதாட்டுறவன், சூதாட்டத்தில் போயிட்டு நாலு வேலையில் வந்து இழந்திருப்பான். ஸோ அதனால தான் இவனுக்கு ஃப்ராங்கி ஃபோர் ஃபிங்கர்ஸ்னு பேரே வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லண்டனில் இருக்கிற நம்ம டக்கி கிட்ட வராங்க. டக்கி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சிருப்பாரு. இவரோட பிரதர் தான் வந்து நம்ம ஈவ். ஸோ நம்ம ஈவ் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற ஃப்ராங்கியை பிடிக்க சொல்லி அவரோட பிரதரான டக்கி கிட்ட சொல்கிறாரு. சரி, நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா போரிஸை பார்த்து ஒரு கன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராங்கி அப்படிங்கிற வந்திருக்கான். இந்த கன்னுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போரிஸ் கிட்ட கேட்கும்போது, எனக்கு பணம் வேணாம், பக்கத்தில் ஒரு சூதாட்ட கிளப் இருக்குது, அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதை சொன்னவனே அவன் ஓகேவும் சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டு நம்ம போரிஸ் வந்து சந்தோஷமாயிடறான். ஆனால் நம்ம போரிஸ்க்கு இவனை பற்றி ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ இவனை சூதாட்ட அழைச்சிட்டு போனால் அங்கே போயிட்டு இவன் எல்லாத்தையும் இழந்துருவான். ஸோ அவன் இழந்ததுக்கப்புறமா இவங்கிட்டேருந்து அந்த டைமண்டை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போரிஸ் வந்து பிளான் பண்ணி, அவன் நினச்ச மாதிரியே ஃப்ராங்கியும் ஓகே சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கார் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதில் கார்ஜியஸ் ஜார்ஜும் நம்ம டாமி வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரவன்லாம் விற்கிற ஒரு ஊருக்கு வந்து போகிறாங்க. அங்கே பீக்கீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே தான் நம்ம மைக்கியை காட்டுறாங்க. நம்ம மைக்கி இருக்கிற அந்த இடத்துல தான் கேரவன்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கிட்டே போயிட்டு நல்ல ஒரு கேரவனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்துக்கிட்டு ஒரு கேரவனை வாங்கி காரில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இவங்களும் அவங்கக்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க காருக்கு பின்னாடி டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த கேரவன்லேருந்து ஒரு வீல் மட்டும் தனியாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை யாரமாக திட்டிங்க, இந்த மாதிரி ஒரு கேரவனே எங்களுக்கு வேணாம், பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. அப்போ அவனுங்க பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, உனக்கு பணம் வேணும்னா அந்த மாமிச மலையை என் கூட மோத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆகிறாங்க. ஸோ ஃபைட்டும் வந்து நடக்குது. அந்த ஃபைட்டில் நம்ம கார்ஜியஸ் ஜார்ஜ் அவரை தூக்கி போட்டு வந்து பந்தாடுறான். என்ன தான் ஃபஸ்ட்டு அவர் முதல்ல அடி வாங்கினாலும் ஒரு கட்டத்தில் அவர் எந்திரிச்சு நின்று இவனை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாரு. நீ ஒழுங்காக நீ இங்கேருந்து போயிடு, இல்லைனா அவனை அடிச்சே கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அந்த கார்ஜியஸ் ஜார்ஜ் டென்ஷன் ஆகிறான். பட் அவரும் சொன்ன மாதிரியே ஒரே ஐடியில் இவனை வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. இவன் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் முடிச்சதுக்கப்புறமா திரும்பியும் அவர் கூட வந்து சண்டை போடுறான். ஸோ நம்ம டாமி எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஏன்னா இவங்க திரும்பி சண்டை போட்டால் எங்கே இவனையும் சேர்த்து அடித்து கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காசை இழந்த அந்த சோகத்தில் அவன் அழுதுகிட்டே நிற்கிறான். அந்த அடுத்த சீன்லேயே வெனி கையில் ஒரு நாயோட அவன் இருக்கிற பான் ஷாப்புக்கு உள்ள அந்த நாயை கூட்டிகிட்டு வரான். அங்கே அவனோட பிரதர் சாலமன் வந்துட்டு யார்கிட்டே வந்து டீல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ இவன் உள்ள நாயை கூட்டிகிட்டு வரான். நாயை பார்த்துட்டு, நீ எதுக்காக நாயை கூட்டிகிட்டு வந்த, மரியாதை அதை வெளியில் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்குள்ளே போரிஸ் வரான். போரிஸ் நம்ம சாலமன் கிட்டே வந்து, எனக்காக நீ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும், அந்த வேலைக்கு உனக்கு 50 கிராண்ட் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 50 கிராண்ட் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுங்கிறதுனால இவனும் ஓகே சொல்லிட்டு வேலையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா யாரோ ஒரு ஆள் நிறைய டைமண்ட்ஸை ஒரு டேபிளில் கொட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டக்கு தான். ஸோ நம்ம டக்கு கிட்ட அந்த ஃப்ராங்கி அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த சின்ன சின்ன டைமண்ட்ஸ்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருப்பான், நீ இதை எதுக்காக விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவன், நான் இங்கே பக்கத்தில் ஒரு கிளப்புக்கு போயிட்டு சூதாடுறதுக்காக பணம் வேணும், அதுக்காக தான் இதை விற்கிறேன்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே போரிஸ் சொன்ன அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக நம்ம பிரிக்டாப்போட ஒரு பில்டிங்க்கு கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க மூணு பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம சோலமன் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கன் வேணுமே, கன் வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி அவனோட பிரதர் வேணிக்கிட்ட கேட்குறான். அப்போ அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கன் எடுத்து காட்டுறான். அண்ட் இங்கே நம்ம ஃப்ராங்கி டைமண்ட்ஸ் எல்லாம் விற்றதுக்கப்புறமா ஒரு வேனில் அவனுக்குன்னு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். ஸோ எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூதாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அங்கே ஒரு பழைய பில்டிங்க்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு காமெடி பீஸும் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பார்க் பண்ணுற, அதான் அந்த பில்டிங் முன்னாடி அவ்வளோ இடம் இருக்கிற, அங்கே போயிட்டு பார்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னி வந்து கத்துறான். ஸோ நம்ம டைரனும் பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ண போகிறான். அண்ட் அந்த கார் நிற்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற வேனில் தான் நம்ம ஃப்ராங்கி இருக்கான். ஸோ இவன் போயிட்டு பார்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் அப்படியே இடித்து தள்ளிடுறான். ஸோ உள்ளே நின்று இருந்த ஃப்ராங்கி அங்கே இருக்கிற ஒரு இரும்பு டோரில் வந்து இடித்து மயக்கம் வர்றான். என்னடா உனக்கு ஒரு காரை கூட பார்க் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டைரனை இவன் நம்ம சாலமன் வந்து பயங்கரமாக கத்துறான். அப்போன்னு பார்த்து அந்த நாய்க்கு வேறு வெறி பிடிச்ச மாதிரி நம்ம சாலமனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. ஸோ நம்ம சாலமன் கையில் இருக்கிற ஒரு பன்னி பொம்மையை எடுத்து அந்த நாய்கிட்ட கொடுக்குறான். அண்ட் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை கடிச்சு கடிச்சு அப்படியே வந்து முழுங்கிருது. ஏய் நாய் பாலை முழுங்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் சொல்கிறான். பட் இவன் அதை காதில் வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கான். அண்ட் இங்கே நம்ம டாமி வந்துட்டு நம்ம டர்க்கிஷ் கிட்ட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். என்ன, நீ பணத்தையும் தொலைச்சிட்டு நம்ம கார்ஜியஸ் ஜார்ஜி அடி வாங்க விட்டுட்டியா, அப்புறம் எப்படி அவனை இப்போ பாக்ஸிங் மேட்சுக்கு அனுப்புறது, இப்போ நம்மளை வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் பிரிக்டாப் வந்து கொலையே பண்ணிடுவான்டா, என்னடா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு டாமியை பார்த்து நம்ம டர்க்கிஷ் வந்து கத்துறான். ஸோ அப்போ நம்ம டர்க்கிஷ் வந்து நம்ம வேணால் பாக்ஸரை மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்போ போயிட்டு யாரை கூட்டிகிட்டு வருவா, பாக்ஸரை மாற்றினா புக்கீஸ்க்குலாம் தெரியாது, அதாவது அவன் மேலே பெட் கண்டவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்துறான் நம்ம டர்க்கிஷ். ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம கார்ஜியஸ் ஜார்ஜை அடித்தவன் யார், அவனே வந்து இந்த பாக்ஸிங் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கிட்டே போயிட்டு இவங்க வந்து டீல் பேசுகிறாங்க. ஸோ அவன் வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு கேரவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது கேரவனா,
டே ஆல்ரெடி ஒரு கேரவன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டோம்டா, இப்பயும் என்கிட்ட கேரவனை கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் அந்த சண்டையோட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்கள் கூட சண்டைக்கு வரணும்னா எங்களுக்கு ஒரு கேரவன் வேணும், எங்கள் அம்மா இருக்கிறதுக்கு ஒரு கேரவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ இவனும் வந்து ஒத்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த பிக்டாப் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி காஜியஸ் சார்ஜுக்கு அடிபட்டு அவனுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு பாக்ஸர் வந்து போடுறோம், தயவு செஞ்சு உங்கள் புக்கீஸ்க்கெலாம் பேசி சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்டாப்கிட்ட சொல்கிறான். பிரிக்டாப் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அண்ட் இப்போ அந்த மைக்கு வந்து நாலாவது ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆகிடணும், அப்போ தான் நாங்கள் சொல்கிறபடி புக்கீஸ்லாம் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அவன் மட்டும் நாலாவது ரவுண்டோட அவுட் ஆகலைனா நீங்கள் எல்லோரும் அவுட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்டாப் வந்து நம்ம டர்க்கிஷ் வந்து நம்ம டர்க்கிஷ்க்கும் ஆல்ரெடி வந்து பிரிக்டாப்பை பற்றி தெரியும், தெரிஞ்சுட்டே அவன் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்லேயே நம்ம ஈவ் அவரோட பிரதரான டக்கு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஃபோனில் அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கியை கண்டுபிடிச்சா இல்லையாடான்னு ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் ஆமாம் அவன் என்கிட்ட வந்தான், அவன் என்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் விற்றான், அது எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து அந்த டைமண்ட்ஸை வாங்கிட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்தேன், அவன் வந்து சூதாட போகிறான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவிக்கிட்ட சொல்கிறாரு. சூதாட போகக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் அவன்கிட்ட அவனை பிடிக்க சொன்னேன், ஆனால் நீ அவனை சூதாட விட்டுட்டியே, மரியாதையாக அவனை வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டக்கை கத்துறாரு. அதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திமிராக பதில் சொல்லார். ஸோ நான் உன பார்க்க வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு ஃப்ளைட் புக் பண்ணி டேரெக்டாக நம்ம டக்கு பார்க்குறதுக்கு அந்த லண்டனுக்கு வந்து வராரு. ஸோ லண்டனுக்கு வந்தோடனே டக்கு டே அருமை சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. டே வாய முடித்து உட்காரன்னு நான் என்ன சொன்னேன் நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமாக கத்துறாரு. எனக்கு தெரியாது இப்போ இந்த ஊரில் எந்த இடத்துல அவன் இருந்தாலும் சரி அவனை நீ தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும், அவன்கிட்ட 84 கேரட் டைமண்ட் இருக்கடா, அது எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கு கிட்டே ஒரு பயங்கரமாக கத்துறாரு. அந்த அடுத்த சீனில் அந்த பில்டிங்க்கு முன்னாடியே அந்த மூணு காமெடி பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால டயர் வந்து கடுப்பாகி எதுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் கிட்ட கேட்க, சாலமன் வந்து இப்போ இங்கே ஃப்ராங்கின்னு ஒருத்தன் கையில் பிரீஃப் கேஸோட வருவான், அந்த பிரீஃப் கேஸில் அவன் கையில் விலக மாட்டிருப்பான், அதை வந்து நம்ம அவன்கிட்ட வந்து பிடுக்கணும், அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் சொல்கிறான். இந்த காமெடி பீஸ்லாம் இருக்கிற அந்த பில்டிங் கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் டோர்னமெண்ட்லாம் நடந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் ஃப்ராங்கி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவோ டக்கும் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த பில்டிங்குள்ளே ஒருத்தன் கையில் சூட்கேஸோட போகிறான். ஸோ இவனுங்களும் அது ஃப்ராங்கி தான் நினச்சிக்கிட்டு அவன் பின்னாடியே வந்து உள்ளே போகிறானுங்க. கன் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட கண்ணை காட்டி பணத்தெல்லாம் எடுத்துக்கொடு, இப்போ அவன் ஒரு சூட்கேஸில் பணம் எடுத்து வந்து கொடுத்தானே அந்த சூட்கேஸில் இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சூட்கேஸில் விட அவன் வருவான் அப்படிங்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும், அந்த சூட்கேஸ்க்குள்ளே என்ன இருக்குங்கிறது இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அங்கே இருக்கிற அந்த பொம்பளை செக்யூரிட்டிக்காக எல்லா டோர்ஸையும் வந்து பிளாக் பண்ணிடுறான். அண்ட் இவனுங்க கையில் வச்சிருந்த ஷார்ட் கன் வச்சு அந்த செவத்தில் ஓட்ட போட்டு மரியாதையாக எங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கிட்ட கேட்குறாங்க. பட் அந்த பொம்பளை எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இங்கே பணமே இல்லை அப்படின்னு சொல்ல இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே உட்காந்துருக்கானுங்க. ஸோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணதுனால இவனுங்க அந்த இடத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கானுங்க. அங்கே ஒரு சிசிடிவி கேமராவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த டோரை திறந்துக்கிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம டைரன் உள்ள வரான். ஸோ எப்போ அவங்க உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறானுங்க. பட் இவனுங்க எல்லா மூஞ்சுமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்திலே அங்கே மயங்கி கிடந்த ஃப்ராங்கி எந்திரிக்கிறான். ஸோ இவனுங்களும் வந்து கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. பட் அங்கே இருக்கிற அந்த ஃப்ராங்கியை நம்ம டைரன் வந்து பார்த்துறான். அவன் வந்து நம்ம ஃப்ராங்கியை தலையிலே அடிக்கிறான், தலையில் அடித்து இவங்களோட காருக்குள்ளே அவனை வந்து தூக்கி போகிறான். இவன் யாரா இவனை யாரா உள்ளே தூக்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னி கேட்குறான். அதுக்கு டைரன் இவன் தான் நம்ம பிடிக்க வேண்டிய ஆளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னி கிட்ட சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்குது. அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் நம்ம மிக்கிய உட்கார வச்சு நம்ம டர்க்கிஷ் வந்து நீ நாலாவது ரவுண்டோடையே வந்து அவுட் ஆகிடணும், டைவ் செஞ்சு நாக் அவுட் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸிங் மேட்சும் ஆரம்பிக்குது. பயங்கரமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. டர்க்கிஷ் சொன்ன மாதிரியே நம்ம மிக்கி வந்து அவர்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் திடீர்னு அவரை ஒரே அடியில் வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ நாக் அவுட் பண்ணதுக்கப்புறமா அவன் பேச்சு மூச்சும் இல்லாமல் கிடக்கிறான். இதை பார்த்த உடனே டர்க்கிஷ் டாமியும் அப்படியே உறஞ்சி போறானுங்க. ஏன்னா அவன் நாக் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மைக்கே உள்ள அனுப்பியிருப்பாங்க. பட் அவன் நாக் அவுட் பண்ணிடுவான். ஸோ இதனால நம்ம பிரிக்டாப்புக்கு நிறைய லாசஸ் வந்து உண்டாயிருக்கும். ஸோ நஷ்டம் அடைஞ்ச எல்லாரும் நம்ம பிரிக்டாப் கிட்ட வந்து பணத்தை கேட்குறாங்க. நான் பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம போரிஸ் அந்த பான் ஷாப் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போறாரு. கடைக்குள்ள இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து அந்த ஃப்ராங்கியை கட்டி போட்டு அவன் தலையில குள்ளாக கொத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற நம்ம போரிஸ் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து ஃப்ராங்கியை பார்த்துட்டு அவங்ககிட்ட சூட்கேஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனுங்களை வந்து இருந்தது, பட் அதில் வேற ஒன்றும் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு சூட்கேஸை தான் வந்து எடுத்துட்டு வர சொன்னேன், அதுக்கான பணத்தை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த உங்களோட பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பட் அப்போ நம்ம வீணி இந்த சூட்கேஸ்லேருந்து நாங்கள் இந்த டைமண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நான் உங்களை சூட்கேஸை மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னேன், அதுக்காக தான் இந்த பணம், மரியாதையாக அந்த சூட்கேஸையும் டைமண்டையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் வினி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கொடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இவன் உள்ளே போயிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளேயே அந்த டைமண்ட் வச்சு மறுபடியும் பூட்டிடுறான். ஸோ அப்போ நம்ம போரிஸ் டென்ஷனாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன் எடுத்து அங்கே இருக்கிற நம்ம ஃபேங்கியை தலையிலே சுட்டு சாகடிக்கிறாரு. அவன் வந்து செத்து போயிடுறான். செத்து போனதுக்கப்புறமா உள்ள நம்ம போரிஸ் வந்து எனக்கு மரியாதையாக அந்த டைமண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து கேட்க, அங்கே இருக்கிற நம்ம வினி கேட்குற டைமண்டோட ஓனர் அவன் தான், அவனோட பொட்டியில் அந்த டைமண்டை மறுபடியும் வச்சு பூட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு நீ இப்போ எடுத்துகிட்டு வந்த டைமண்டை மறுபடியும் வச்சு பூட்டிட்டியா, பாஸ்வேர்டு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ்வேர்டு தெரிஞ்சவன் அவன் ஒத்த மட்டும் தான்,
நீயே சுட்டு கொண்டுட்டு எங்களை என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலமன் சொல்கிறான். வேணும்னா அவனோட கையோட வெட்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறான். ஸோ அவன் அவனோட கையை அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறான். அண்டிங்க நம்ம டர்கிஷே அந்த பிரிக்டாப் எப்படி நம்ம கொண்டுடுவான், ஸோ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேஃபில் வந்து பணம் வச்சிருப்பார். ஸோ அந்த சேஃப்லேருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃபை திறக்க வருவார். பட் அங்கே இவர் வரதுக்கு முன்னாடியே அந்த பிரிக்டாப்போட ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ அவனுங்க கிட்ட உங்களுக்கு என்னடா இங்கே வேலை, இங்கேருந்து போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பிரிக்டாப்போ அங்கே வந்துடுறாரு. அங்கே வந்து அவர் உன்னோட பணத்தெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வா, இல்லைனா ஒன்று இங்கே வந்து கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஃப்ராங்கியோட கையை வெட்டிட்டு தான் பார்த்தீங்களா, அந்த கையை வெட்டிக்கிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போரிஸ் கிளம்புறான். அண்ட் அதே நேரத்தில் நம்ம டர்க்கிஷ் கிட்டேருந்து இவர் எல்லா பணத்தையும் வாங்கிட்டாரு. ஸோ அவர் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இவர் அவரோட அடியாள் கிட்ட அவனை வந்து சும்மா விடாதீங்க, அவன் நமக்கு செஞ்ச அந்த துரோகத்துக்கு அவனை வந்து அனுபவிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் இங்கே நம்ம மைக்கியை வந்து மறுபடியும் சண்டை போட கூப்பிட நம்ம ஃப்ராங்கியும் டர்க்கிஷும் வந்து போகிறாங்க. அண்ட் அதே டைமில் நம்ம பிரிக்டாப் அவரோட அந்த பில்டிங்கில் கொள்ளையடிக்க ட்ரை பண்ண நம்ம ரெண்டு காமெடி பீஸோட ஃபோட்டோக்களை அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துறாங்க. பட் அவங்களுக்கு யாருன்னு வந்து தெரியல. பட் அப்போ அந்த கதவு தொடர்ந்து டைரன் வந்தால் பார்த்தீங்களா, அவனை பார்த்துட்டு அவனோட ஒரு ஆள் அடியாள் வந்துட்டு இவனை எனக்கு தெரியும் அவன் பேர் டைரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இங்கே நம்ம டர்க்கிஷையும் டாமியும் வந்து காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நம்ம மிக்கிட்ட போயிட்டு டீல் பேசுகிறாங்க. ஸோ மறுபடியும் அவன் வந்து எனக்கு ஒரு கேரவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை கேரவன்டா கேட்ப அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்போ தானடா ஒரு கேரவனை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லும்போது, இல்லை அது வந்து பழைய கணக்கு, மறுபடியும் வந்துட்டு எங்களுக்கு கேரவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இதான் ஃபைனல் டீன்னு சொல்லிடுறானுங்க. அண்ட் இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறானுங்க. அண்ட் நம்ம டைரன் இருக்கான் பார்த்திங்களா, அவன் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டே ரோட்டில் போயிட்டுருக்கான். அப்போ அவனை அந்த அடியாட்கள் வந்து பார்த்துறாங்க. ஸோ பார்த்துட்டு இவன் வந்து தோற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவனு வந்து ஓடுறான். பட் கொஞ்ச நேரத்துலேயே அவனை ஒரு காட்டு பண்ணி தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து அவனை போட்டு அடித்து நம்ம வின்னியும் சாலமனும் பற்றி எல்லா உண்மைகளையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவனோட கடை இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவன் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே அந்த வின்னியும் சாலமனும் அவங்க கூட இன்னொருத்தனும் ஒரு மொட்டை டாக்டர் வந்து இருக்கான். ஸோ அவங்க மூணு பேரும் அந்த ஃப்ராங்கியோட பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம பிரிக்டாப் வந்துடுறாரு. ஸோ பிரிக்டாப் உள்ளந்ததுக்கப்புறமா என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மூணு பேர்ட்டி வந்து கேட்குறாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த மொட்டை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவனோட வேலையை ரொம்ப வந்து ஈஸியாகிடுச்சு. ஸோ ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டுட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. அண்ட் இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து போக சொல்கிறான். ஸோ அங்கே போய் பார்த்தா இவன் கூட வந்து அந்த அடியாட்கள் எல்லாம் அந்த ரூமே வந்துட்டு ஒரு மார்ச்சரி மாதிரி மாற்றி வச்சிருக்கானுங்க. அங்கே ஃபுல்லாக வந்து கவர்லாம் போட்டுட்டு இவங்களை அறுக்கிறதுக்கு கையில் பிளேடோடு நிற்கிறானுங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே நம்ம டக்கும் ஈவு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏவி நம்ம டக்கு கிட்ட அவனை எப்படா பிடிக்கிறது ஃப்ராங்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டக்கோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் டோனி அப்படின்னு சொல்ல போகிற நம்ம ஹிட்மேனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவி கிட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏவியும் டக்கு கிட்ட அவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா மேட்ரையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே நம்ம வின்னியையும் சாலமனையும் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம பிரிக்டாப் கிட்ட அவனுங்க எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. போரிஸுங்கிற ஒருத்தன் வந்தான், அவன் தான் வந்து உங்கள் புக்கியை வந்து கொள்ளடிக்க சொன்னான். அதாவது ஃப்ராங்கி வந்து பெட் கட்டியிருப்பான், அவனை வந்து புக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அவனை கொள்ளடிக்க சொன்னான்னு சொல்லி சொல்லிடுறானுங்க. அடுத்த சீனில் நம்ம டக்கும் அவரோட பிரதரும் அந்த டோனியை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃப்ராங்கின்னு ஒருத்தருக்கான், அவனை நீ வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நிறைய பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி நம்ம காமெடி பேஸோட அந்த கடைக்கு வந்து வந்துடுறானுங்க. ஸோ அவங்கள மிரட்டி கேட்டதுக்கு போரிஸுங்கிறவனை பற்றி அவங்ககிட்டயும் வந்து போட்டு விட்றான். அண்ட் அடுத்த சீனில் நம்ம டோகேஷும் நம்ம பிரிக்டாப்பும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாக்ஸிங் மேட்சை பற்றி நம்ம பிரிக்டாப் கேட்கும்போது, எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் பணம் கொடுத்தாதான் மிக்க சண்டை போட வருவானா, அவனுக்கு இன்னொரு கேரவன் வேணுமா, எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் பணம் கொடுத்தாதான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் டென்ஷன் ஆகி நீங்கள் போயிட்டு டாமியோட கடையை அடித்து உடைங்கிறான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து டாமியோட கடையை அடித்து உடச்சிட்டு இருக்கானுங்க. அப்போது அங்கே இருக்கிற நம்ம டர்க்கிஷையும் அவங்க வந்து பிடிச்சிடறானுங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம மைக்கி சண்டை போட மாட்டான்னு சொன்னான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவனோட அம்மாவை ஒரு கேரவின்களை பூட்டி அவர் கண்ணு முன்னாடியே போட்டு எரிச்சிடறானுங்க. அண்ட் அந்த கடையில் டர்க்கிஷை பிடிச்சானுங்க இல்லையா. ஸோ அவங்க அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கையில் கன்னோட நம்ம டாமி வரான். ஸோ நம்ம டாமி அவரை விடலைன்னா அவங்கள சுட்டு கொண்டுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறானுங்க. எஸ்கேப் ஆகி நம்ம மைக்கியை பார்க்க வரானுங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து தெரியுது அவங்க அம்மா வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போவும் நம்ம மைக்கி வந்துட்டு உங்களுக்காக நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஈவி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம டக்கியையும் அப்புறம் நம்ம டோனியையும் பார்த்து கத்திட்டு இருக்காரு, அவனை எப்போ தாண்டா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போரிஸை வந்து இப்போ இவங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க. பட் அப்போது அந்த போரிஸ் வந்து டேரெக்டாக அவங்க கடைக்கே வந்துடுறான். நம்ம தேடிட்டு இருந்தவன் நம்மக்கிட்டே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஏவியோட பாடி கார்டு ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனோட தலையில் ரத்தமாக வந்து கொட்டிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு சண்டை நடந்திருக்கும், பட் அந்த சண்டை வந்து காட்டல. ஸோ அதுக்கப்புறமா அந்த போரிஸோட உடம்பை டிக்கியில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிக்கியில் வச்சிருக்கிற அந்த உடம்போட போரிஸோட வீட்டுக்கு வராங்க. ஸோ போரிஸோட வீட்டில் தான் அந்த வைரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து துன்புறுத்தும் போதே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த ரெண்டு காமெடி பீஸும் கையில் கன்னை வச்சுக்கிட்டு அந்த சோலமன் வந்து வின்னிக்கிட்ட நம்ம
நம்மகிட்ட இப்போ கன் இருக்குது, நம்ம யாரை வேணாலும் சுடலாம், நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் நம்ம டைரன் வந்து பேசலாம். நம்ம டைரன், டே நான் இங்கே போரிஸ் வீட்டுக்கிட்ட இருக்கேன், இங்கே போரிஸ் வீட்டுக்கிட்ட நிறைய பேர் இருக்கானுங்கடா, அண்ட் அவனுங்க போரிஸை வந்து அடிச்சு போட்டிருக்கானுங்க, அண்ட் அவனுங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறானுங்கன்னு வந்து சொல்லிடுறானுங்க. ஸோ இவங்க மூணு பேரும், அதாவது நம்ம டோனி, ஏவ் டாக், இவங்க மூணு பேரும் போரிஸோட வீட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்க ஒரு பாக்ஸை எடுத்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த வைரத்தை வந்து கண்டுபிடிக்கிறானுங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம பின்னியும் சோழமனும் அந்த இடத்துக்கு காரோட வந்துடுறானுங்க. அவங்க கிட்ட அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மூணு பேர் இருக்கானுங்க, அவங்க கையில் கண்ணெல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வெயிட் பண்ணி அவங்க வரட்டும், அவங்கள ஃபாலோ பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழமன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து வைரத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியில் வரானுங்க. இவங்க மூணு பேரும் கார்லேயே அவனை வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே நம்ம டோக்கிஷும் டாமியும் காரில் போயிட்டுருக்கானுங்க. அப்போ நம்ம டோக்கிஷ் ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சிட்ருக்காரு. அண்ட் இவங்க போயிட்டு அதே டைமில் தான் நம்ம ஏவி அப்புறம் டோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து காரில் போயிட்டுருக்கானுங்க. அவங்க கூட அந்த பாடி கார்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டோனிக்கிட்ட அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க, நம்ம போரிஸோட பாடி டிஸ்போஸ் பண்ணுறத பற்றி. ஸோ இந்த காருக்கு பின்னாடியே இந்த மூணு காமெடி பீஸும் கையில் கண்ணை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அண்ட் அப்போ அவன் கண்ணை வந்து ஃபயர் பண்ணிடுறான். ஸோ என்னடா கண்ணை எப்படி சுட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த காருக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறது தெரியாமல் அவனை அப்படியே அடிச்சு தூக்கிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம டர்க்கிஷ் வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்ததை பார்த்தீங்களா, அந்த ட்ரிங்க்கை பிடுங்கி நம்ம டாமி வந்து வெளியில் தூக்கி போடுறான். அந்த ட்ரிங்க் போயிட்டு ஏதோ ஒரு கார் மேலே விழுந்த மாதிரியோ, அந்த கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து சத்தம் கேட்குது. ஸோ மறுபடியும் இங்கே வராங்க. இவங்க மூணு பேர் வந்து காரில் போயிட்டுருந்தாங்க இல்லையா, அப்போது அந்த ஆள் பின்னாடி இருந்த அந்த பாடி கார்டு ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து இது போதுமா அவனை டிஸ்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்க கார் விட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த காருக்கு விண்ட்ஷீல்டில் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் வந்து விழுகுது. இந்த ட்ரிங்க்கை வந்து தூக்கி போத்தது நம்ம டாமி. அந்த ட்ரிங்க் தான் வந்து இந்த கார் மேலே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காரோட டிக்கி வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த டிக்கியிலேருந்து நம்ம இவன் வந்துட்டு வெளியில் வரான், போரிஸு. ஸோ அவன் வெளியில் வந்து அங்கே வந்து கண்ணு முன்னு தெரியாமல் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கான். அண்ட் அவன் வெளியில் நிற்கும் போது தான் அங்கே வர நம்ம காமெடி பீஸுங்களோட கார் வந்துட்டு அங்கே இருக்கிற போரிஸை வந்துட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அடித்து தூக்கி போட்டு போயிடுறானுங்க. ஸோ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பார்க்குறாங்க. பட் அவனுங்க பயத்தில் அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டோனியும் ஏவியும் ஒரு பார்க்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம ஏவி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டாமியும் டர்க்கிஷும் நம்ம போரிஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம போரிஸ் வந்துட்டு அடிபட்டு சாகாமல் அங்கேருந்து வந்து நடந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய கன் எடுத்துகிட்டு வராரு. அவங்கள கொன்னே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வராரு அந்த பாருக்கு. ஸோ அதே நேரத்தில் அந்த மூணு காமெடி பீஸும் பாருக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ பாருக்குள்ளே வந்து அங்கே நிற்கிற நம்ம டோனி கன் பாயிண்ட்லாம் மிரட்டுறானுங்க. பட் நம்ம டோனி உங்களால் சுட முடியாது, உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து கட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மிரட்டுறாரு. அண்ட் இவங்க அப்போ சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னியை பார்த்து நம்ம சோழமன் சொல்கிறான். பட் அவன் வந்து சுட மாட்டேங்கிறான். ஸோ அப்போ நம்ம டோனி இவங்கள பற்றி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இப்போ என்ன விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களை வெறி கொண்டு வந்து அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னதை கேட்டு அவங்க பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறானுங்க. அண்ட் அதே நேரத்தில் இவங்க ஒரு பார்க்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இவங்களே அசிங்கசிங்கமாக திட்டிக்கிறானுங்க. அப்போது அங்கே பாரில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து சூட்கேஸோட நம்ம ஏவி வெளியில் வராரு. நம்ம மூணு காமெடி பேசும் நம்ம ஏவிக்கிட்டையும் சூட்கேஸை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவரே கொடுக்க முடியாதா வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் போரிஸும் அந்த இடத்துக்குள்ளே வந்து சூட்கேஸை குடுறா அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கும் அதே தாண்டா வேணான்னு சொல்லும்போது பார்க்குள்ள நிற்கிறான் பார்த்தீங்களா நம்ம டோனி, அவன் வந்து ஏவி குனிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அப்போது அங்கே இருக்கிற நம்ம காமெடி பீஸ் வந்து குனிஞ்சிடறானுங்க. ஸோ அங்கே இருக்கிற அவன் பயங்கரமாக வந்து ஷூட் பண்ணுறான். ஸோ ஷூட் பண்ணதில் ஒரு புல்லஸ் வந்து நம்ம போரிஸ் மேலே பட்டது. பட் அந்த காமெடி பீஸுங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறானுங்க சூட்கேஸோட. அண்ட் அதே நேரத்தில் போரிஸ் வந்து அப்பயும் வந்து சாகாமல் இருக்கான். ஸோ அவனை நம்ம இவன் வந்துட்டு நம்ம டோனி வந்து சுட்டு சாகடிக்கிறான். அண்ட் அங்கேருந்து சூட்கேஸ் எடுத்துகிட்டு நம்ம காமெடி பீஸ்லாம் தப்பிச்சானுங்க பார்த்தீங்களா. அவனுங்க அந்த வைரத்தை எடுத்து பார்த்துட்டு வாயை பிறந்து நிற்கிறானுங்க. இந்த வைரத்தோட மதிப்பு ரொம்ப அதிகம்டா, இங்கே இதை நம்ம வந்து உடனே வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அங்கே அந்த நாய் வந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நாயை அங்கேயே விட்டுட்டு தான் அவங்க வந்து போகிறானுங்க. அண்ட் இவனுங்க காரில் உட்காந்து அந்த வைரத்தை எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் அப்போ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்ம டக்கியும் டோனியும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஸோ திரும்பவும் அவனுங்க அந்த கடைக்குள்ளே வரானுங்க. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிற அந்த நாயை அந்த கடை ஃபுல்லாக வந்து நாசம் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அங்கே உள்ள எல்லாத்தையும் வந்து அது கடிச்சு குதறி வச்சிருக்குது. ஸோ அவனுங்க அங்கே போயிட்டு அந்த வைரத்தை தேடுற மாதிரி வந்து சீன் போகிறானுங்க. பட் சீனை போட்டதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு நகைப்பெட்டி மாதிரி ஒன்று எடுத்து இதுக்குள்ளே தான் அந்த வைரத்தை வச்சுருந்தோம், அந்த வைரத்தை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏவிக்கிட்ட நம்ம வின்னி வந்து சொல்கிறான். பட் அந்த வைரம் எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அவங்கள வந்து மிரட்டுறாங்க. ஸோ அவங்க பயந்து போய் அங்கே இருக்கிற நாய் வந்து அதை முழுங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவிக்கிட்ட அவங்க வந்து சொல்கிறானுங்க. ஸோ நம்ம ஏவியும் 84 கேரட் வயிறுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட வயிற்றை கிழிச்சி எடுடா அப்படின்னு சொல்லி நம்ம டோனிக்கிட்ட சொல்லும்போது நம்ம டோனியும் போயிட்டு அந்த நாயை பிடிச்சி வயிற்றை கிழிக்க போகிறது. பட் அப்போது அந்த நாய் வந்து பயங்கரமாக கத்துது. ஸோ அப்போது நம்ம வின்னியும் பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுக்கிறாரு. ஸோ வைரம் என் கிட்ட தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், என் வைரம் என் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜட்டிக்குள்ளே இருக்கிற அந்த வைரத்தை எடுத்து நம்ம ஏவிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏவியும் அந்த வைரத்தை வாங்கி பார்க்குறாரு. அந்த வைரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையான வைரம் தான்டா, நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வைரத்தை அப்படியே வந்து கவிட்டு போயிடுது. ஸோ நம்ம ஏவி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அந்த நாயை சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த நாய் அங்கே திறந்து வச்ச ஒரு விண்டோ வழியாக வந்து எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இவர் அந்த நாயை வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அப்போது இவர் அங்கேருந்து வெளியில் ஓடி வந்து டோனியை வந்து கூப்பிட்றாரு. பட் நம்ம
டோனி இவர் சுட்டார் இல்லையா கண்ட்ரோல் இல்லாமல், ஸோ அந்த புல்லட்டில் ஒரு புல்லட் பட்டு அவர் வந்து அங்கேயே இறந்து போயிடறாரு அந்த ஹிட்மேன் டோனி. ஸோ அப்போது இவர் பயந்து போய் இங்கே இருந்தால் போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே அவரோட ஊருக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு. அண்ட் இந்த காமெடி பேசுங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை அதிகமாகிடுது, ஏன்னா அவங்கள்ட்ட வயிறமும் இல்லை அண்ட் அதே நேரத்தில் இவங்களுக்கு இன்னொரு டெட் பாடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இல்லையா. ஸோ அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே அன்றைக்கி நம்ம டர்கிஷும் அவரோட ஃப்ரெண்டு டாமியும் மைக்கியை அந்த டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருப்பார். ஸோ அப்போ அவன் அவங்க அம்மா சத்த சோகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். பட் அவனை எப்படியோ கூட்டிகிட்டு வந்து அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்டு இங்கே நம்ம பிக்டாப் வந்து அவங்களோட அடியாள் கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க எல்லாருமே கொண்டுடு, மைக்கி ஏதாவது தப்பு பண்ணனா அவங்க மக்கள் எல்லாரையும் கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்களோட ஆட்களை ஒரு காரில் வந்து நிறைய காரில் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக்டாப்பே நம்ம மைக்கியை நேரடியாக வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இன்றைக்கி ஏதாவது நீ தப்பு பண்ணினா உன்னோட மொத்த மக்களையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்து போயிட்டு அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரத்திலே ஃபோர்த் ரவுண்ட் வருது. ஃபோர்த் ரவுண்டுக்கு முன்னாடி நீ இந்த ரவுண்டில் அவனை நாக் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டர்கிஷ் வந்து நம்ம மைக்கி கிட்ட சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து பயங்கரமாக அடி வாங்குறாரு. பட் ஒரு கட்டத்தில் அவர் மறுபடியும் ஏற்கனவே ஒரு பஞ்ச் விட்டார் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஒரு பஞ்சில் இப்போ சண்டை போட்டுட்ருக்க அவனையும் வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ மறுபடியும் வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஆஹா இவன் மறுபடியும் கவுத்துட்டான்டா, இந்த தடவை நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நம்ம கேங்ஸ்டர் பிரிக்டாப் வந்து அவர் ஊருக்கிட்ட இருக்கிற அந்த ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பட் அவனுக்கு வந்து ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. அண்ட் அதே நேரத்தில் இவங்க மூணு பேர் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்து நம்ம பிக்டாப் காருக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுங்க கிட்ட வந்து கண்ணை கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த காரோட விண்ட்ஷீல்டு அப்படியே லைட்டாக வந்து இறங்குது. ஸோ இவங்க மூணு பேரும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம மைக்கியோட அம்மாவை கொளுத்துனாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சீன் வந்து காட்டுறாங்க. அப்போயே நம்ம மைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் வந்து கரெக்டாக நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற அவரோட மக்களை வச்சு இப்போ அவங்கள கொல்ல வந்திருக்கிற அந்த ஆட்கள் எல்லாரையும் வந்து பயங்கரமாக சுட்டு கொள்கிறாங்க. அண்ட் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த காரில் இருந்த நம்ம பிக்டாப்போட அடியாட்களையும் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபோன் அடித்தார் இல்லையா, ஃபோன் எடுக்காததுனால இவர் அந்த விண்ட்ஷீல்டில் தட்டி கன்று கேட்டார் இல்லையா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக, விண்ட்ஷீல்டில் திறக்கிறாரு. ஸோ பட் விண்ட்ஷீல்டுக்குள்ளே இருக்கிறதே நம்ம மேக்கியோட ஆளுங்க. ஸோ அவங்க அவர் மூஞ்சிலே வந்து ஷூட் பண்ணி சாகடிக்கிறானுங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு வேன் இருக்குது, அந்த வேனில் ஏறி இவங்க எஸ்கேப் ஆகிடறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பைக்கீஸ் இருந்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறானுங்க. அங்கே ஒரு கேரவன் கூட இல்லை, எங்கடா போனானுங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சில போலீஸ்காரங்க வரானுங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கும்போது எங்களோட நாய் இங்கே ஓடி வந்துருச்சு, அதை தூக்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த போலீஸ் சீக்கிரமாக அந்த நாயை தூக்கிட்டு இங்கே வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லும்போது நம்ம டாமி போயிட்டு அந்த நாயை தூக்கிட்டு வராரு. அந்த தூக்கிட்டு வரும்போது அந்த நாய் உடம்புல கீங்கின்னு வந்து சவுண்டு வருது. ஏற்கனவே அந்த நாய் வந்து முழுங்கிருக்கு இல்லையா ஒரு பொம்மையை, ஸோ அந்த பொம்மையோட சவுண்டு தான் வந்துட்டு இருக்குது. அவங்க போயிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம காமெடி பேசு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த டிக்கியில் பாடியோட போலீஸ் கிட்ட மாட்டிருப்பானுங்க. ஸோ அவங்க இது நம்மளோட நாயில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டாமி டர்கிஷும் அந்த நாயோட அந்த இடத்துலேருந்து அப்படியே வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறானுங்க. ஸோ வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அந்த நாயோட வயிற்றுலேருந்து வைரக்கல்லையும் அந்த பொம்மையும் வந்து எடுக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவனுங்க அந்த வைரக்கல்லை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைர வியாபாரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, அப்படியே வந்து கேமராவை டர்ன் பண்ணுறாங்க. அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டே வந்து ஃபோனில் கால் பண்ணுறாரு. ஸோ அந்த கால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோனை யார் அட்டன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவி. அவர் டக்குன்னு அடுத்த ஃப்ளைட்டை ஏற்கனவே எப்படி வந்தாரோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. அண்ட் இந்த மாதிரியான செமையான நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போகலான்ருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் உங்கள் ஹாலிவுட் ஃப்ரீக், பை.